வணக்கம். இது சமூகம் கொண்டுவரும் இலங்கை இன்றைய தலைப்பு செய்திகளுக்காக கையூபன. சவுதி அரேபியாவில் 150 இடங்களில் தங்கியுள்ள இலங்கையர்களை எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்குள் நாட்டுக்கு அழைத்து வருமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு. பேலியகொடை கோவிட் கொத்தணியில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் 19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை 8266 ஆக உயர்வு. இலங்கையில் கோவிட் 19 வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23 ஆக அதிகரிப்பு. கோவிட் 19 பரவல் காரணமாக தொழில் துறைகளின் பணிகளை செயற்திறனுடன் முன்கொண்டு செல்வதற்காக தொழில் துறையினருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க கைத்தொழில் அமைச்சனால் 3 விசேட இலக்கங்கள் அறிமுகம். இலங்கை விமானப்படையின் 18வது விமானப்படை தளபதியாக ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன நேற்று விமானப்படை தலைமையகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்பு. இலங்கையில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் சம்பந்தமாக நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பையும் தொடர்ச்சியாக கோர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது பேணப்படும் 1 மீட்டர் சமூக இடைவெளியை மேலும் அதிகரிப்பது தொடர்பில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கவனம். யாழ் உடுவிலில் 9 வயது சிறுமிக்கு கொரோனா தொற்று உறுதி. நாட்டில் கடந்த 14 நாட்கள் கொரோனா நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு அதி அவதானமுடைய பிரதேசங்கள் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 23 மாவட்டங்களில் 133 சுகாதார மருத்துவ பிரிவுகள் அதி அபாயமுடைய பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வரவித்தலில் கிளிநொச்சி மற்றும் அனுராதபுரம் ஆகிய 2 மாவட்டங்களிலும் அபாயமுடைய பகுதிகள் எவையும் அடையாளப்படுத்தப்படவில்லை. கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் தருமபுரம் 3வது பிரிவில் ஒருவர் கோவிட் 19 நோயாளியாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவருடன் பஸ்ஸில் பயணித்த வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக சுகாதார துறையினருடன் தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை. 1 மாதத்தில் 7000 கொரோனா தொற்றாளர்கள் கேகாலை குருநாகலில் அபாய நிலைமை. காவத்தையில் மாணிக்குகள் ஆழ்வை தடுக்கச் சென்ற அதிகாரிகள் மீது கல்வீச்சு. அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு அனைவரும் ஒரே அரங்கில் ஒன்றிணைவது அவசியம் ருவன் விஜயவர்தன. முன்னாள் தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்க உயர் பதவிகளுக்கான பாராளுமன்ற குழு அனுமதி. எந்த ஒரு அரசியல்வாதியும் அம்பாறை மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்படவில்லை. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ஜி சுகுணன் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் கால்நடைகளுக்கு உணவு உற்பத்தி செய்யப்படும் இயந்திரம் ஒன்று வெடித்து சிதறியதில் ஒருவர் காயம். வவுனியா நகரில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காக்கள் நகர சபையின் அறிவுறுத்தலின் பேரில் தற்காலிகமாக மூடல். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கை நேற்று 183 அதிகரித்துள்ள நிலையில் 3 அதிரடிப்படையின் முகாம்கள் நேற்று மூடப்பட்டுள்ளன. பானந்துறையில் கரையொதுங்கிய திமிங்கலங்களில் 5 உயிரிழப்பு. மொனராகலி சிறைச்சாலை குழு மோதலில் கைதி மரணம், அதிரடிப்படை மற்றும் ராணுவம் வரவழைப்பு. பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்றம் வர வேண்டும் என்பதே பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விருப்பம் டிலான் பெரேரா தெரிவிப்பு. திக்வெல்ல பொல்ஹகமுள்ள தர்மா கடற்கரைக்கு நீராடி சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் மற்றையவரை தேடும் பணிகள் தீவிரம். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 3 ராணுவ வீரர்களுக்கு கோவிட் 19 தொற்று ஏற்பட்டுள்ளமை குறித்து ராணுவத்தின் மின் மற்றும் பொறியியல் பிரிவில் கடமையாற்றும் ராணுவ வீரர்களுக்கு இவ்வாறு தொற்று ஏற்பட்டுள்ளமை PCR பரிசோதனை மூலம் உறுதி.
வைத்திய கட்டளை சட்டத்திற்கு அமைவான இரண்டு கட்டளை சட்டங்கள் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக பாராளுமன்ற தொலைத்தொடர்பு திணைக்களம் தெரிவிப்பு. அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கான சீருடையாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட சேலைகளை வழங்குவது தொடர்பில் பிரதமரும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்த முன்மொழிவிற்கு அமைச்சரவை அனுமதி. இவை தவிர இன்னும் பல முக்கிய செய்திகளுடன் சமூகம் கொண்டுவரும் இலங்கையின் பிரதான செய்திகளுக்காக காத்திருங்கள். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.